இந்த வேத வசனங்கள்லேருந்து ஒரு காரியம் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நம்ம எப்படி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம். நீங்கள் இந்த பிலிப்பியர் 4:10-20 வரை வசனங்களில் நம்ம போதும் என்கிற மனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்துருக்குறோம். அதனால் இதை கேள்வி பதிலாக பார்க்குறவங்க தயவு செய்து இதில் ஒரு 5 செய்திகள் இருக்குது, அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். காரணம் என்னென்னா, இந்த 10 வசனங்கள்லேருந்து நம்ம எப்படி கொடுக்க வேண்டும் என்று, ஏன்னா அநேகர் நம்ம கேட்டு எழுதுவாங்க எப்போவுமே, அண்ணே பேங்க் டீட்டெயிலு உங்களுடைய இதில் இல்லை, வெப்சைட்டில் இல்லை, எப்படி கொடுக்கறது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுறதில்ல, நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட தான் சொல்லுவோம். அதனால் ஆண்டவர் நம்ம போஷிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ நம்ம எப்படி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில இந்த பிலிப்பியர் 4:10-20 வரை உள்ள வசனங்களில் இருந்து சில காரியங்கள் நான் சொல்லி கொடுக்குறேன். முதலாவது, உங்களுடைய இருதயத்திலிருந்து வரணும். முதலாவது என்னென்னா, உங்களுக்கு வரணும், அடுத்தவங்க கேட்குறதுனால இல்லை. நீங்கள் பிலிப்பியர் 4:10 வசனம் பாருங்கள், என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இவங்க வந்து, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல், நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன், எனக்கு காசு வேணும்னு கேட்கல. ஆனால் என்ன, இவர்களுக்கு தேவன் அவங்களுடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை போட்டார். அப்போ என்ன, முதல்ல உங்களுக்கு உங்களுடைய இருதயத்தில் என்ன வரணும், நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும், இன்டர்னலாக உள்ளுக்குள்ளே வரணும். ஏன்னா நீங்கள் வந்து, பவுல் சொல்கிறாரு, நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டோ நிந்திச்சுக்கிட்டோ இல்லை தேவையினால் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கொரிந்து சபைக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு, அவர் வந்து உற்சாகமாக கொடுக்குறவங்க மேலே பிரியமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, முதலாவது என்ன நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன, நம்ம வந்து இருதயத்துக்குள்ளே வரணும். அந்த இருதயத்துக்குள்ளே எப்போ வரும், தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கும்போது நம்ம அன்பின் நிமித்தமாக மற்றவர்களுக்கு செய்யணும், அன்பின் நிமித்தமாக இந்த ஊழியத்துக்கு கொடுக்கணும், இந்த ஊழியக்காரருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வரணும் முதலாவது. ரெண்டாவது, அதாவது உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பார், அந்த சந்தர்ப்பம் கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்கணும். அதே 4:10 பிலிப்பியர் 4:10 பாருங்கள், என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன், இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என்ன, யூ டின் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு அப்படி ஒரு சமயம் கிடைக்கல, இப்போ சமயம் கிடைக்குதா, நீங்கள் உடனே கொடுத்துருங்க. இப்போ யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் இருதயத்தில் இருக்குது, இப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, கொடுத்துருங்க, அவ்வளோதான். இதில் வந்து அந்த சமயம் கிடைக்கும்போது தயவு செய்து அந்த சமயத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா வேத வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு, அந்த வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஆண்டவர் கொடுப்பாருங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதனால் என்ன, நீங்கள் உங்களுக்கு ஒரு சமயம் கிடைக்குது. கலாத்தியர் 6:9-10 பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு செய்ய திராணி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. மூன்றாவதா, முதல்ல உங்களுக்குள்ளே தோணணும், ரெண்டாவது உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது, மூணாவதாக என்னென்னா, யாரெல்லாம் ஆண்டவருக்கு பணி செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் போட்டு அந்த அன்புனால் உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது செய்யுங்கன்னு. பிலிப்பியர் 4:14 பாருங்கள், ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடே உடன்பட்டது நலமாய் இருக்கிறது. அப்போ என்ன, தேவனுடைய ஊழிய செய்கிறவங்க, ஒரு உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்கிறவங்கள உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வரும்போது இருதயத்தில் தோணுது, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவங்களுக்கு தாராளமாக செய்யுங்க. ஏன்னா பவுல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கனமான காரியத்தை செய்கிறீங்க, ஆங்கிலத்தில் நோபல், யூ ஹவ் டன் அ நோபல் திங் சொல்லுது. அப்போ என்ன, நீங்கள் எனக்கு வந்து என்னவாயிட்டீங்க, நீங்கள் என்னுடைய உடன் ஊழியக்கார, நீங்கள் பங்குதாரராக ஆகிவிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. நீங்கள் மத்தேயு 10:40 வசனம் பார்த்தீங்கன்னா, என்னை ஏற்றுக்கொள்கிறேன், என் பிதாவை ஏற்றுக்கொள்கிறான், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். அடுத்து 41 சொல்லும்போது என்ன சொல்வார், நீங்கள் ஒரு உங்களை வந்து ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டால் தீர்க்கதரிசியினுடைய பலன் அவங்களுக்கு கிடைக்கும், ஒருத்தவங்களை வந்து நீதிமான் என்று கேட்டால் நீதிமான்ற பலன் கிடைக்கும்.
அப்போ என்ன சொல்கிறாரு, அதாவது நீங்கள் வந்து ஒருத்தரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குன்னு உதவி செய்யும்போது, அவங்களுக்குன்னு பொருள் உதவி, அவங்களுக்குன்னு மற்ற உதவிகள் செய்யும்போது என்ன நடக்குது, அவங்களுக்கு உண்டான பலனில் உங்கள் அக்கௌண்ட்லேயும் கிடைக்கும். இது ஒரு பெரிய ஒரு காரியம், நான் நிறைய முறை பார்த்துருப்பேன். என்ன எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஒருத்தர் வந்து வீட்டிலே உட்காந்துருப்பார், ஒருத்தர் போய் உலகம் பூரா போய் பாடுபட்டு ஊழியம் செஞ்சுட்டு எல்லாம் வருவார், அவருக்கு நீங்கள் காசு கொடுத்து அவரோட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன ஒரு இட்ஸ் நாட் ஃபேர்னு தான் தோணும், ஆனால் அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ என்ன, இந்த மாதிரி ஊழியம் செய்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பங்குதாரர்களாய் ஆவதற்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். அடுத்து நாலாவதா, நீங்கள் கொடுக்கறதில் தொடர்ச்சியாக கொடுங்க. எப்போ ஒரு கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ந்து நம்ம எப்பொழுதுமே, அதாவது எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம தொடர்ந்து கொடுக்கக்கூடியவங்களா. அதனால தான் ஒன்று குறந்தியரில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, வாரத்தினுடைய முதலாவது நாள் நீங்கள் கொடுங்க, அதாவது எவ்ரி சண்டே நீங்கள் கொடுங்க, ஒவ்வொரு சண்டேயும் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் இருக்கிறாரு, அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு பேர்டன் வந்து இந்த மாதிரி ஊழியக்காரர்களுடைய உடல் நலத்திற்காக கொடுக்கணும். அப்போ மாதம் மாதம் எடுத்து கணக்கில் தனியாக போட்டுருவார், யாருக்காவது சுகவீனம் பலவீனம்னு வரும்போது அவர் வந்து நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு உடனே காசு கொடுத்துருவார். ஒருத்தர் வந்து எஜுகேஷனுக்குன்னு போட்டு வர்றாரு. அப்போ என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கொண்டே வந்தீங்க, போட்டு கொடுத்து கொண்டே வந்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அடுத்து நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. 17வது வசனம் பாருங்க, உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கலக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். என்ன, நீங்கள் இங்கே பூமியில் கொடுக்குறீங்க, பரலோகத்தில் உங்கள் கணக்கில் வருது, அதனால் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வந்து இப்போ வந்து வீடு வாங்கினாலும் கார் வாங்கினாலும் என்ன வாங்கினாலும் அதை பூமியில் விட்டுட்டு தான் போகணும், எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் பரலோகத்துக்கு நீங்கள் கொரியரில் அனுப்ப முடியும். ஆமாம், பரலோகத்துக்கு அனுப்ப முடியும். முன்னாடியே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பரலோகத்துக்கு நீங்கள் அனுப்ப முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பணம், உங்களுடைய நேரம், உங்களுடைய பொருளாதாரம், இல்லை மெட்டீரியலாக வச்சுருக்க பெனிஃபிஷியல், இது எல்லாமே ஆவிக்குரிய முறையில் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு, அது மாத்திரமல்ல நித்தியத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு நீங்கள் செய்ய முடியும். த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அடுத்து ஆறாவதா, ஜெனரஸ், நல்ல தாராளமாக இருக்கக்கூடிய மக்களாக இருங்க. ஒரு சிலருக்கு இந்த தாராளமே வராது, ஆனால் ஒரு சிலர் வந்து தாராளமாக இருப்பாங்க. இந்த தாராளம் மிக முக்கியம். 18வது வசனம் பாருங்கள், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராதித்துவின் கையிலே வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அப்போ என்ன, நீங்கள் வந்து உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய சக்திக்கு மீறி நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்க, நீங்கள் வந்து ஒரு உதாரத்துவம் உள்ள ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கீங்க. அதனால் ரொம்ப ஜெனரஸாக கொடுக்கக்கூடிய மக்களாக இருங்க. நீங்கள் ஒரு சிலர் கேட்பாங்க, அண்ணே நான் தசவ பாகம் இல்லை இல்லைண்ணே புதிய ஏற்பாட்டில். ஆமாம், கண்டிப்பாக இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒரு தசம பாகம் கிடையாது. நம்ம அந்த தசம பாகத்தை குறித்து நிறையா பிரசங்கம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்றைக்கி அது வந்து ஒரு தவறான போதனையாக போனதுனால நம்ம அதை சொல்லி கொடுத்துருக்கோம். பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு, 2 தசம பாகம் கொடுக்கணும் ஒரு ஒருத்தரும், அது எவ்வளவு, 20%. சரி, அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு ஒருக்க வந்து 1 தசம பாகம் கொடுக்கணும், அது எத்தனை பெர்சன்ட்டு, 3.13. அப்போ என்ன ஆயிடுச்சு, 23% ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ கொடுக்கணும், ஒரு கோயில் வரி, டெம்பிள் டேக்ஸ் என்று சொல்லக்கூடியதை ஆலய வரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும், உங்களுடைய தோட்டத்தினுடைய ஒரு கார்னர், ஒரு மூலையை வந்து விட்டுறணும். யாருக்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு நீங்கள் பண்ணக்கூடாது. அது மாத்திரமல்ல, நீங்கள் நெல் இல்லை ஏதாவது விவசாயம் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது வண்டியிலிருந்து கீழே விழுந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. அது யாருக்கு, ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் அது பயன்படுத்தணும். அப்போ எப்படி பார்த்தாலும் நீங்கள் பழைய ஏற்பாட்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் அதாவது தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களை கொண்டு அரசாங்கம் நடத்தும்போது அவர் சார்ஜ் பண்ணது மினிமம் 25% வாங்கினார். அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய ஆரம்பம் 10% இருந்தால் ஓகே,
ஆனால் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளர வளர உங்களுடைய கொடுக்கறதும் வளர்ந்து கொண்டே போகணும். அப்போ என்னென்னா, நீங்கள் கணக்கு பார்த்து கொடுக்குறவங்களாம் இருக்கக்கூடாது. நான் புதிய உடன் அதனால தான் பழைய ஏற்பாட்டில் 10% சொல்லுவாங்க, அதே தப்பு. சரியா, முதல் அந்த தப்பு. ரெண்டாவது, புதிய ஏற்பாடு உடனே கொஞ்சம் பேர் யோசிக்கலாம், ஆஹா நம்ம நீ கூட்டிடலாம் அப்படின்னு. இல்லை, புதிய ஏற்பாட்டில் என்னென்னா 100% ஆண்டவருக்கு சொந்தம். நான் எப்படி என்னுடைய எல்லா பணத்தையும் செலவழிக்கிறேங்கிறது ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும். ஏன்னா எனக்கு உக்கிரான ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒன்று குறைந்த 4-7 சொல்லும் என்ன சொல்கிறார், கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் நீங்கள் தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றிருக்கிறீங்க அப்படிங்கிறது. அப்போ என்ன, என்னுடைய 100% ஆண்டவருக்கு சொந்தம், அதனால் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறத நான் புரிஞ்சு கொள்ளணும். கடைசியாக, நீங்கள் கொடுக்கறது வந்து ஒரு ஆவிக்குரிய முறையில் ஒரு ஆராதனையாக இருக்கணும். இட்ஸ் எ சாக்ரட் ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப். கொடுக்கறதுக்கு வந்து சாதாரண இல்லை, அது ஆவிக்குரிய முறையில் கொடுக்கக்கூடியதாக. ஏன்னா நீங்கள் வந்து ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க, ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அது என்ன, அவருக்கு ஒரு சுகந்த வாசனையாக, அவருடைய பிரியமான ஒரு காணிக்கையாக இருக்கணும். அப்போ உங்களுடைய கணக்கில் சேர்க்கப்படணும். 18வது வசனம் பாருங்கள், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராதித்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என்ன, தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கக்கூடியதா. இதில் ஒரே ஒரு காரியம் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் வேற ஒரு செய்தியில். தாவீதை பற்றி சொல்லும்போது, தாவீதுக்கு வந்து ஒரு சின்ன அவர் அரசு இது பண்ணும்போது என்ன நடக்குது, அங்கே ஒரு கொள்ளை நோய் வந்தாகுது. அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, பலி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. 2 சாமுவேல் 24வது அதிகாரம் ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 2 சாமுவேல் 24:24, 2 சாமுவேல் 24:24. அப்போ போய் என்ன பண்ணுறாரு, அருணாராங்கிற ஒருத்தருடைய இடத்துக்கு போகிறாரு, களத்துமேட்டுக்கு. அங்கே போய் பழி செலுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அருணாரா என்ன சொல்கிறாரு, ராஜா நீங்கள் வந்து மக்களுக்காக தான் பண்ணுறீங்க, இந்தாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து நீங்கள் பழி செலுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது தாவீது சொல்லக்கூடிய பாருங்கள், ராஜா அர்வனாவை பார்த்து அப்படியில்லை, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கால் நிறை வெள்ளிக்கு கொண்டான். என்ன, எனக்கு ஒரு கொடுக்கும்போது எனக்கு லேசாக வலிக்கணும், என்னுடைய மிகுதியிலிருந்து இல்லை, நான் ஒரு உதாரணத்துவம் உள்ளவங்களா, ஒரு சாக்ரிஃபிஷியலாக நான் கொடுக்கணும். அப்படி பண்ணும்போது நிச்சயமாக தேவன் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கக்கூடியவராய் உங்களை திருப்தியுள்ள மக்களாக நிச்சயமாக தேவன் மாற்றுவார். அதனால் நீங்கள் கொடுக்கறது வேத வசனத்தின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும். அதைத்தான் நான் இந்த எபேசியர் இது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 10-20 உள்ள வசனங்களில் இருந்து இந்த காரியங்களை சொல்கிறோம். சரி, வாங்க ஜெபம் பண்ணோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, போதும் என்கிற மனதோடு எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் தெளிவாய் எங்களுக்கு போதித்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டோம், அறிந்து கொண்டோம், உணர்ந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். அதற்கேற்றாற்போல் வாழக்கூடிய ஒரு தேவ கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமென்.